everyone and welcome to the channel bindigirl. So innik video la vandha enna paakka porom appdin pathinga or weight loss video danga. So in the video la vandha or 10 benefits of walking na kuda share panna porren. So weight loss appanaley nam kandipa vandha walking ponga appdin sollu ellarume solluvanga. So naanu enoda weight loss vandha start pannadhil irundhu na daily walking poitirken. So adha vachi enakku enna changes nadandhadu walking pandranaala appingiradhum generally vandha walking pandranaala namakku enna enna benefits appingiradhum adhe mari walking mattume poduma nammaloada weight loss ku appingiradhum discuss pannalam in the video la. So video ku போகிறதுக்கு முன்னாடி என்னோட பேர் வந்து ஷென்பா. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமா வெயிட் லாஸ் ஜேர்னில இருக்கேன். ஸோ நிறையவே வந்து வெயிட் லாஸ் பத்தி நிறைய போட்டுட்டு இருக்கேன் நம்ம சேனல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் வாக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயமே வந்து கலோரி பர்ன் பண்ணுதுங்க. ஸோ டெய்லி வந்து ஒரு 30 நிமிஷம் வேகமாக நடக்கிறனால 30 மினிட்ஸ் பிரிஸ்க் வாக்னால நமக்கு வந்து 150 கலோரி வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. பேர்ன் ஆகுது. ஸோ 150 கலோரி வந்து கம்மியாயிடும். ஸோ கலோரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஃபுட்டு நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு வேலையிலையும் ஒவ்வொரு ஃபுட்லேயும் வந்து கலோரிஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். ஹெல்தி ஃபை மீ ஆப் யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஹைட் அண்ட் வெயிட் பொறுத்து வந்து நம்ம கலோரி வந்து அலோகேட் பண்ணி சொல்லுவாங்க. 1300 எடுக்கலாம், 1200 எடுக்கலாம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து நமக்கு தேவைக்கு அதிகமாக தான் அது இருக்கும். அந்த டைமில் வந்து நம்ம அதை வந்து பர்ன் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் லைக் வாக்கிங் இதெல்லாம் நம்ம பண்ணால் தான் வந்து நமக்கு பாடி வந்து வெயிட் லாஸ் ஆகும். ஸோ அப்படி பண்ணுறதுக்கு இந்த வாக்கிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. கலோரி வந்து 150 கலோரி வந்து 30 நிமிஷம் வாக்குக்கு நமக்கு பேர்ன் ஆகுது. ஸோ அதே நம்ம 1 ஹவர் வாக் பண்ணோம் அப்படின்னா 300 கலோரி வந்து பேர்ன் ஆகும். ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ரெண்டாவது பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேகமாக நடக்கும்போது இந்த பிரிஸ்க் வாக் பண்ணும்போது நமக்கு பிளட் ஃப்ளோ வந்து சூப்பராக இருக்குங்க. தலையிலேருந்து கால் வர நமக்கு பிளட் ஃப்ளோ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பிளட் ஃப்ளோ வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இல்லாமல் தான் நமக்கு முடி கொட்டுற ப்ராப்ளம்லேருந்து எல்லா ப்ராப்ளம் வர்றது காரணம் பிளட் ஃப்ளோ வந்து ரொம்ப கம்மியாகிடுறதுனால தான். ஸோ அதை நம்ம படுத்தே இருந்தோம் அப்படின்னா பிளட் ஃப்ளோவும் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ நல்ல பிரிஸ்க் வாக் அண்ட் பிரிஸ்க்காக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிளட் ஃப்ளோ சூப்பராக வந்து நமக்கு பம்ப் ஆகி சூப்பராக இருக்கும். ஸோ அந்த பிளட் ஃப்ளோக்கு வந்து கண்டிப்பாக வாக்கிங் ஹெல்ப் பண்ணுது. தேர்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது செகண்ட் பெனிஃபிட்டை வந்து அப்படியே தழுவி தான் வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்டியோ வாஸ்குலர் ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுதுங்க. நமக்கு ஹார்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அது ஃபுல்லாக மசில்ஸ்னால இருக்கும் அண்ட் ஃபுல்லாக பிளட் ஃப்ளோ இருக்கும். ஸோ அந்த அந்த கார்டியோ வாஸ்குலர் ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஏன்னா பிளட் ஃப்ளோ வந்து நல்லா இருக்கும்போது நமக்கு ஹார்ட் ப்ராப்ளம் எதுவுமே வராது. ஹார்ட் அட்டாக் எப்படி வருது நமக்கு அதில் போய் கொழுப்பு அடைச்சிட்டு தானே நமக்கு வந்து பிளட் ஃப்ளோ வந்து கட் பண்ணும்போது நமக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து இருக்காது வாக்கிங் பண்ணுறதுனால. ஏன்னா பிளட் ஃப்ளோ வந்து சீராக இருக்கிறதுனால கொழுப்பு அடைக்க வாய்ப்பே கிடையாது. நல்லா வேகமாக வந்து நம்ம ஹார்ட் வந்து பம்ப் பண்ணுறதுனால நமக்கு அந்த ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம் வந்து வராது வாக்கிங் போகிறனால. டெய்லி வாக்கிங் போகிறனால ஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாக்கிங் போகிறனால நமக்கு ஓவரால் பாடி ஃபேட் வந்து ரெடியூஸ் ஆகுதுங்க. ஸோ இப்போ எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹிப்புக்கு எக்ஸசைஸ் பண்ணுறோம் இல்லை டம்மிக்கு எக்ஸசைஸ் பண்ணுறோம் இல்லை லெக்குக்கு எக்ஸசைஸ் பண்ணுறோன்னா அந்த ஏரியா மட்டும்தான் நமக்கு வந்து குறையும். லைக் கைக்கு எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்னா கையை ரொட்டேட் பண்ணுறோம் சுற்றுறோம் இந்த மாதிரிலாம் பண்ணுறோன்னா கையில் இருக்க மசில்ஸ் மட்டும்தான் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகி நல்லா ரொம்ப தொலதொலன்னு இல்லாமல் ரொம்ப டைட் ஆகி அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய கொழுப்பெல்லாம் கரைஞ்சி நமக்கு ஒரு ஷேப்புக்கு வர்றதுக்கு எக்ஸசைஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் வாக்கிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் பாடி ஃபேட்டை வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து வாக்கிங் தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ எங்கெங்கெல்லாம் கொழுப்பு தங்கியிருக்கோ அதெல்லாம் கரைக்கிறதுக்கு நமக்கு எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் ஆகி வெளியே வரும். ஸோ அதனால் வாக்கிங் வந்து ஓவரால் ஃபேட் நீங்கள் வந்து எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த ஏரியாவை மட்டும் குறைக்க வேணாம் எனக்கு டோட்டலாக வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வாக்கிங் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் பாடி வெயிட் லாஸ் நடக்கிறதுக்கு வாக்கிங் ரொம்பவே நல்ல ஆப்ஷனுங்க. ஸோ நெக்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹார்ட் அட்டாக் ரேஞ்சை வந்து பர்சன்டேஜை வந்து நமக்கு ரெடியூஸ் பண்ணுது வாக்கிங் போகிறனால. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரோக் ப்ராப்ளம் வருது. ஒன் சைடு வந்து பக்காவாத மாதிரி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த ஸ்ட்ரோக் ப்ராப்ளம் வந்து பிளட் ஃப்ளோ வந்து சரியாக இல்லாதனால தான். ஸோ நமக்கு இந்த வாக்கிங் போகிறனால பிளட் ஃப்ளோ நல்லா இருக்கிறனால ஹேர் க்ரோத்தும் உண்மையிலேயே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி நமக்கு இந்த ஸ்ட்ரோக் வர்றது ஹார்ட் அட்டாக் வர்றது இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமுமே வராது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைஜஷனை வந்து ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் பண்ணுது. டைஜஷன் பண்ணுறனால நமக்கு வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்னு டவுட் கண்டிப்பாக இருக்கும். பட் கன்ஃபார்மாக வந்து நமக்கு டைஜஷன் நடக்கிறனால நமக்கு வெயிட் லாஸ் ஆகுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டைஜஷன் வந்து சரியாக இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இப்போ காலையில் ஒரு 7 மணிக்கு சாப்பிட்றோம் இல்லை 8 மணிக்கு சாப்பிட்றோம் அப்படின்னா அது வந்து டைஜஸ்ட் ஆகிடணும். ஆனால் தான் வந்து நமக்கு அந்த எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடும். அதை நம்ம எதாவது ஒர்க்கில் போடும்போது அது கரைஞ்சிரும் இல்லை அது வயிற்றுலேயே மந்தமாக அப்படியே டைஜஸ்டே ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன். அதை
வந்து நம்ம எப்படி கரைக்கிறது. ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்கும். அதுக்கப்புறம் டைமுக்கு நமக்கு பசிக்காது, மறுபடியும் ஒரு 12 மணிக்கோ 1 மணிக்கோ நம்ம சாப்பிட்ணும்னு நினைக்கும் போது பசிக்காது. ஸோ இல்லை மேலே இன்னும் கொஞ்சம் நம்ம போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னுமே வந்து வயிறு மந்தமாயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம சாப்பிட்ட எதுவுமே வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி நமக்கு வந்து ஃபுல் பாடி வந்து ஒரு ரெகுலராகவே இருக்காது. ஸோ அதுவாக வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னா டைஜஷன் வந்து ரொம்பவே நல்லா இருக்கணும். கரெக்டாக சாப்பிட்ற கலோரி நம்ம வயிற்றில் போய் சேரணும், அது எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகணும். அந்த எனர்ஜியை நம்ம எக்ஸசைஸ் இல்லை வாக்கிங் இந்த மாதிரி செலவழிக்கும் போது தான் நமக்கு வெயிட் லாஸ் வந்து ரொம்பவே நல்லா நடக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து ஸ்டேபிளாக நடக்கிறதுக்கு டைஜஷன் ரொம்பவே முக்கியம். ஸோ டைஜஷன் வந்து நல்லா நடக்கிறதுக்கு வாக்கிங் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல டைஜஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்குமே வந்து வாக்கிங் ரொம்பவே நல்லா ஹெல்ப் பண்ணுது, ரொம்ப ஃப்ரீயாக நம்மளோட டைஜஷன் வந்து நடக்கும், ரொம்ப வந்து மந்தமாக அந்த மாதிரி இருக்கவே இருக்காது, ரொம்ப நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கும் ஆக்சுவலி. நெக்ஸ்ட் வந்து ஒரு மேஜர் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அண்ட் அனாக்சிட்டியை வந்து இது கம்மி பண்ணுது. ஸோ ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப இருக்கவே இருக்காது, டிப்ரெஷன் ஆகிறது அந்த ப்ராப்ளம் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னா நம்ம ஒரு பிரிஸ் வாக் போகும்போது நமக்கு அது இருக்கவே இருக்காதுங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் வந்து இப்போ எல்லாருக்குமே இருக்குது, இவங்களுக்கு இருக்குது இவங்களுக்கு இல்லை, இவங்க ஸ்ட்ரெஸ்ஸே இல்லைப்பா இவங்க ஸ்ட்ரெஸ் ஃபீ இப்போ அப்படின்னு இப்போ இருக்க யாரையுமே சொல்லவே முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே இருக்குது, பிகாஸ் நம்ம சர்க்கிள்குள்ளே வந்து அப்படியே அடைஞ்சிட்டோம், நம்ம வீடு நம்ம ஃபேமிலி அதை மட்டும்தான் நம்ம நம்புகிறோம் நம்புகிற மாதிரி நிலமையிலையும் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம மொபைல் அடிக்ட் ஆகிட்டோம், அப்புறம் லேப் யூஸ் பண்ணுறது, வேர்ல்டே வந்து நம்ம மொபைல் மூலமா பார்த்துக்குறோம். ஸோ கூட இருக்கவங்க கூட அவ்வளோ பேசி வந்து நம்ம டைம் செலவிட மாட்டோம். ஸோ அப்படி இருக்கும்போதே கன்ஃபார்மாக வந்து ஸ்ட்ரெஸ் வரும். முந்தைய காலத்தில் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்ததான் தெரியாது, ஏன்னா எல்லாருமே நல்லா மனசு விட்டு பேசுவாங்க, என்னென்ன நினைக்கிறாங்களோ அதை எல்லாமே பேசுவாங்க. நம்ம மனுஷங்களாக பிறந்தோம் அப்படின்னா பேசணும் கண்டிப்பாக, வந்து என்னென்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணும்போது அது உண்மையிலே ரிலாக்ஸ்டாக இருக்கும். அந்த வேலை வந்து யாரும் பண்ணாதனால கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரெஸ் எல்லாருக்குமே இருக்குது, இது எனக்குமே நான் வந்து சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம நிறைய மொபைல் அடிக்ட் ஆகிட்டோம், வேர்ல்டே வந்து அதில் பார்த்துடுறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. பட் அப்படி கிடையாது, ரியாலிட்டி அப்படி கிடையாது. நம்ம கூட இருக்க மனுஷங்கிட்ட பேசினா தான் வந்து அவங்க நமக்காக வந்து நிற்பாங்க. நம்ம ஃபோன் பார்க்குறனாலையோ அதில் ரெண்டு சேட் பண்ணுறனாலையோ யாரும் வரப்போகிறது கிடையாது. மேஜராக சொல்கிறேன், நல்ல ஃப்ரெண்ட்ஸும் இருக்கலாம் சொல்கிறேன். நம்ம டாபிக் எங்கிட்டோ, ஸோ நம்ம டாபிக் எங்கிட்டோ போயிடுச்சு. ஆக்சுவலி வந்து ஸ்ட்ரெஸ் எல்லாருக்குமே இருக்குது, அதை தான் சொல்ல வரேன். எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்குது இல்லை அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வாக்கிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. உண்மையிலே இது எனக்கும் அப்ளிகபிள் ஆச்சு. ஏன்னா நம்ம எனக்கு மைண்டு வந்து ரொம்ப கச கசன்னு மைண்ட் இருக்கும். என்னென்னா ஏதாவது இருந்துகிட்டே இருக்கும்ல லைஃப்பில், அதுவும் ஜென்ஸுக்கு வேறு மாதிரி இருக்கும், லேடிஸ்க்கு வேறு மாதிரி இருக்கும். நமக்கு குழந்தையை பார்த்துக்கணும், அடுத்து என்ன குக்கிங் பண்ணணும், அடுத்த வேலை என்ன சமைக்கணும், அதுக்கப்புறம் வீடு எப்படி க்ளீன் பண்ணணும், இந்த திங்கை எங்கே வைக்கணும், ஒரு பொருள் எடுத்தோம்னா அது எங்கே வச்சா நீட்டாக இருக்கும், இந்த மாதிரி நம்ம மைண்டு வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம் லேடிஸு. அதே மாதிரி ஜென்ஸ் பார்த்திங்கன்னா ஒர்க் போகிறது அங்கே நிறைய மைண்ட் செலவு பண்ணுறது இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தோம்னா குழந்தை எப்படி பார்த்துக்கணும், பொண்டாட்டி எப்படி சமாளிக்கணும், இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் வாக்கிங் போகும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஏதாவது நினச்சா கூட உங்கள் மைண்டில் நிற்கவே நிற்காது. நான் இது வரைக்கும் இவ்வளோ நாள் வாக் பண்ணதில் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் நடந்து பாருங்கள். ஒரு 30 நிமிஷம் பிரிஸ்காக வாக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த மூச்சு எப்படி வாங்குகிறோம் விடுறோங்கிறது மட்டும்தான் நமக்கு வந்து மைண்டில் நிற்குமே ஒழிய, இவங்க எப்படி இருக்காங்க நம்ம இது பண்ணணும் அடுத்து என்ன சமைக்கணும் இந்த மாதிரிலாம் ஓடவே ஓடாது. ஃபஸ்ட்டு ஒரு நீங்கள் வாக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 டேஸ் வேணால் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மைண்டு வந்து ஒரு மெடிடேஷன் மாதிரி இருக்கும். அது நீங்கள் உணர்ந்து பார்த்தா நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு அது வந்து ஃபீல் ஆச்சு. ஏன்னா மைண்டு வந்து கச கசன்னு இருக்கும், தூங்குகிற டைம் மட்டும்தான் மைண்டு வந்து ஃப்ரீயாக இருக்குமா இருக்கும். பட் அது நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது, தூங்கிடுவோம் இல்லையா. ஸோ எந்திக்கும் போது மறுபடி எல்லா ஸ்டஃப்பும் மைண்டில் வந்து நின்றோம். ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். வாக்கிங் போகும்போது நம்ம வந்து முழிச்சு தான் இருப்போம், ஆனால் நமக்கு வந்து மைண்டில் எதுவுமே இருக்காது. மெடிடேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா பெஸ்ட்டு. பட் வந்து எனக்கு மெடிடேஷன் பண்ணாலுமே என் மைண்டு என் கண்ட்ரோலில் நிற்காது, வாக்கிங் போகும்போது என்னோடய மைண்ட் வந்து எனக்கு கண்ட்ரோலில் நிற்குது. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு மெடிடேஷன் மாதிரி இருக்கும். ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறையுதுங்க. இது வந்து இந்த பாயிண்ட்டை ஏன் இவ்வளோ லென்த்தாக பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா, அது மாதிரி எனக்கும் இருக்கும். ஸோ அதுலேருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு இந்த வாக்கிங் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன், கண்டிப்பாக வந்து வாக்கிங் பண்ணுங்கள் டெய்லி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் மட்டுமே பண்ணி நமக்கு வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வந்து வாக்கிங் பண்ணுறதுனால நமக்கு வெயிட் லாஸ் ஆகும். பட் வாக்கிங் மட்டுமே பண்ணி நம்ம ரொம்ப வெயிட் லாஸ் பண்ணிடலாமானா கன்ஃபார்மாக கிடையாது. நமக்கு அது தனித்தனி ஒர்க் அவுட்ஸ் பண்ணால் தான் நம்ம அந்தந்த ஏரியாஸை ஷேப் பண்ணி நம்ம ஒரு சைஸ் கொண்டு வரலாம், அண்ட் வெயிட் லாஸும் பண்ணலாம் அந்தந்த ஏரியாஸில். சில பேருக்கு ஹிப் ஏரியாவில் ஜாஸ்தி இருக்கும், சில பேருக்கு ஷோல்டர் பக்கத்தில் ஜாஸ்தி இருக்கும், சில பேர் ஹேண்ட் ஜாஸ்தி இருக்கும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ஏரியாவில் ஜாஸ்தியாக இருக்கோ அங்கே நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணால் தான் அந்த ஏரியா வந்து நமக்கு கம்மியாகும். ஸோ அதனால் வாக்கிங் ப்ளஸ் எக்ஸசைஸ் பண்ணுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ வாக்கிங் மட்டுமே பண்ணி நீங்கள் வந்து குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
அது வந்து உங்களுக்கு மாதக்கணக்காகும், ரொம்ப மாதமாகும் நீங்கள் வந்து குறைக்கிறதுக்கு. வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் 7 நாளும் நடக்கலாமா அப்படிங்கிற க்வெஸ்சன்ஸ் கேட்பீங்க. ஸோ 7 நாளும் கன்ஃபார்மாக நடக்கலாம். டெய்லி நடக்கிறனால நமக்கு எதுவுமே ஆக போகிறது இல்லை. நடக்கிறது அப்படின்னு சொல்கிறது நம்ம வீட்டிலே நடந்துட்டு தான் இருப்போம், சும்மா சுற்றிட்டே இருப்போம், அது கணக்கு கிடையாது. அதை தாண்டி வந்து நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ் வாக்கிங்க்குனே ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா? ஸோ அதை தான் நான் வாக்கிங்னு இந்த வீடியோவில் சொல்லிட்டுருக்கேன். டெய்லி நடக்கிறத நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா அது அது நான் சொல்கிறதுல வராது. நான் சொல்கிறது தனியாக நீங்கள் வந்து ஒரு பிளே கிரவுண்டுக்கோ ஒரு ஒரு வெளியே போய் வாக் பண்ணுறது, இல்லை வீட்லேயே வந்து சேர் வச்சுட்டு 8 மாதிரி வாக் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி பண்ணுறது தான் நான் சொல்கிறேன். டெய்லி வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் நடக்கிறத பற்றி நான் பேசலை. ஸோ அதை வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாதீங்க. தனியாக வந்து வாக்கிங்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அது ரொம்பவே முக்கியம். 7 நாளும் வாரத்தில் நீங்கள் வந்து வாக்கிங் போகலாம். பட் வந்து லேடிஸ் வந்து அந்த 3 டேஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. பீரியட்ஸ் டைமில் வந்து கண்டிப்பாக கால் வலிக்கும், அந்த டைம் மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மித்தபடி எல்லா டேஸ் மந்தில் எல்லா டேஸுமே நீங்கள் வந்து வாக்கிங் போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணலாம் பிடிக்காதுங்க, எனக்கு வந்து வாக்கிங் மட்டும்தான் பண்ண முடியும், இல்லை எங்கேயாவது அடிபட்டுருக்கு என்னால் வந்து எக்ஸசைஸே பண்ண முடியாது, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து வாக்கிங் போய் தான் நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா டெய்லி வந்து நீங்கள் 10,000 to 12,000 ஸ்டெப்ஸ் வந்து நடக்கணும். அது கிட்டத்தட்ட வந்து 8 கிலோமீட்டர் நீங்கள் வந்து நடக்கணும். நீங்கள் வந்து நார்மலாக டே டு டே லைஃப்பில் நடக்கக்கூடியதையுமே சேர்த்தே நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் அந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 8 கிலோமீட்டர் வந்து நீங்கள் டெய்லி நடந்தால் மட்டுமே உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும். அதனால் நீங்கள் வந்து பாடி ஃபேட்டை வந்து குறைக்க முடியாதா, வாக்கிங் மட்டுமே பண்ணி குறைக்க முடியாதா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. டெய்லி வந்து 10,000 to 12,000 ஸ்டெப்ஸ் நீங்கள் நடக்கணும். அதாவது 8 கிலோமீட்டர் நடந்தீங்கன்னா உங்களுக்கு வாரத்துக்கு 2 to 3 கிலோ வந்து கன்ஃபார்மாக குறையுங்க. ஸோ வாக்கிங் வந்து நமக்கு கன்ஃபார்மாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க வெயிட் லாஸ்க்கு. பட் நம்ம வந்து ஓவர் எஃபர்ட் போடணும், நம்ம வந்து உங்களுக்கு டைமும் பவரும் அவ்வளோ இருந்ததுன்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் காலையில் ஜஸ்ட்டு வந்து ஒரு 1 hour எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, ஒரு 30 minutes எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈவினிங் வந்து ஒரு 1 hour வாக்கிங் போய்க்குங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த ரொம்ப டைம்ஸ் வந்து செலவு பண்ணாமல் ஈஸியாக வந்து நமக்கு வெயிட் லாஸ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் வாக்கிங் மட்டும்தான் என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து டெய்லி வந்து 10,000 to 12,000 ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் நடக்கணும். ஃபைனல் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்கிங் வந்து ஒரு ஹாப்பி திங். ஆக்சுவலி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிகிட்டே நடந்து போகலாம், நம்ம ஹஸ்பண்ட்டை பேசிகிட்டே நடந்து போகலாம், நம்ம குழந்தைகிட்ட பேசிகிட்டே நடந்து போகலாம், அது ஒரு வேலையாகவே தெரியாது. எக்ஸசைஸ் பண்ணால் கன்ஃபார்மாக அங்கே எங்கே திரும்பி சுற்றி ஒரு அதில் ஒரு ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகும் மைண்டில். பட் வந்து எக்ஸசைஸ் கன்ஃபார்மாக பண்ணணும். பட் வந்து இந்த வாக்கிங்கிறது ஒரு எக்ஸசைஸோ ஒரு வேலையோ ஒரு வெயிட் லாஸ் விஷயமோ அந்த மாதிரி ஒரு ப்ரெஷரே இருக்காது. ரொம்ப ரிலாக்ஸ்டாக நம்ம வந்து ஃபேமிலியோடு பேசிகிட்டே போகலாம், நடந்துகிட்டே இருக்கலாம், அவங்கள நிப்பாட்டிட்டு கூட நம்ம சுற்றி நடக்கலாம். ஸோ அது ஒரு ஃபன்னாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் தான் வாக்கிங் போகிறது. எக்ஸசைஸை கம்பேர் பண்ணும்போது வாக்கிங் எனக்கு ரொம்பவே ஃபன்னாக தான் இருக்குது. அது வந்து ஒரு ஹாப்பி திங் தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது வாக்கிங். என்னோட சைட்லேருந்து வாக்கிங் வந்து எல்லாருக்குமே நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், இது பண்ணக்கூடாது அப்படின்லாம் கிடையவே கிடையாது. அண்ட் இவங்க தான் பண்ணணும், அவங்க தான் பண்ணணும், சி செக்ஷன் பண்ணவங்க பண்ணக்கூடாது, இவங்க பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஏன்னா ப்ரெக்னென்ட் உமன்மே நான் வந்து வாக்கிங் வந்து கன்ஃபார்மாக போவாங்க. ஸோ நமக்கு வந்து பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் வாக்கிங் போகிறத பற்றி நீங்கள் வந்து யோசிக்கவே வேண்டாம். வாக்கிங் போனால் ஏதாவது ஆகிடுமோ, இந்த டைமில் வாக்கிங் போகக்கூடாது அப்படிலாம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து எந்த டைம்லனாலும் நீங்கள் வந்து வாக்கிங் போகலாம். பட் பீரியட்ஸ் டைமில் உங்களுக்கு கால் வலிக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து போக வேண்டாங்கிறது என்னோட அபிப்பிராயம். ஸோ அது மட்டும் நான் அவாய்ட் பண்ணிப்பேன். மித்தபடி எல்லா டேஸ்லேயும் வந்து நான் வாக்கிங் வந்து போவேன். ரொம்ப ரிலாக்ஸ்டாக நமக்கு வந்து ரெகுலர் லைஃப்பில் வந்து ரொம்ப கொஞ்சம் பிரிஸ்காக இருக்க மாதிரி இருக்கும். வாக்கிங் போயிட்டு வந்து நம்ம வீட்டு வேலை பார்க்குறதும் ஏதாவது வேலை பார்க்குறதும் ஒரு சோம்பேறித்தனமாக இல்லாமல் ஒரு பிரிஸ்க் டேயாக இருக்கும். ரொம்ப வந்து நமக்கு வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்னோடய சைட்லேருந்து வாக்கிங் வந்து 100% வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நம்ம மைண்டும் பாடியும் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாக்கிங் வந்து எல்லாருக்குமே ரெக்கமெண்டட் தான். ஸோ ரொம்ப வந்து சீக்கிரமாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கணும், ரொம்ப வந்து சீக்கிரமாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாக்கிங் ப்ளஸ் எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ், இவ்வளோ தூரம் வீடியோ பார்த்துருக்கு, உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர் கைஸ் அண்ட் பாய்.